சரிகமா கார்வா மினி தமிழ். முதல் முறை பார்க்கின்றதே உன் இருவிழியும், முதல் முறை கேட்கின்றதே என் உயிர் வலியும். பூஜா, நீயா? ஏன் தெரியலையா? நான் தான் உன் பூஜா. நீ இந்த புடவை கட்டி நடந்து வரத பார்க்கும்போது பேங்கோ பெயிண்டிங் ஒண்ணு நடந்து வர்ற மாதிரியே இருந்துச்சு. அஸ்வின், நீ என்ன ரொம்ப புகழ்ற. இல்ல, உன் அழகுக்கு நான் சொன்னது கொஞ்சம் கம்மி தான். பூஜா, எழுநி கடை அங்க இருக்கு, எழுநி சாப்பிடும் வா. எனக்கு வேணாம். வா, சாப்பிடும் வா. சார், எழுநி கொடுங்க. நான் தரேன் சார். நான் இப்ப எழுநி குடிச்சேதான் ஆகணும். நான் நல்லா தான் இருந்தேன். உன்னை இந்த கெட்டப்ல பார்த்த உடனே என் மனசும் உடம்பும் சூடாயிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? காதலிக்கும் போது இப்படி ஓவரா புகழ்ந்துட வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்காம போயிட வேண்டியது. காதலிக்கும் போது இருந்த அஸ்வின் இப்ப இல்லையேன்னு நான் டெய்லி சண்டை போட வேண்டியது, அப்படிதானே? சண்டை போடு. யார் வேணான்னு சொன்னது? இந்தாங்க சார். சண்டை போட்டாதான் அவ பொண்டாட்டி. ஹே, வெயிட், இன்னொரு ஸ்டாக் கொடுங்க. ஏ, காசு இல்லையா? இன்னொன்னு வாங்கி குடிக்க வேண்டியது தானே? அது லவ்வர்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அதான், ஒரு எள்ளில ரெண்டு ஸ்ட்ரா. இன்னைக்கு என்ன திடீர்னு சாரி கட்டிட்டு வந்திருக்க?
உன்னை கட்டிக்கதான் ரொம்ப யோசிக்கணும். சாரி கட்டிக்கலாம் யோசிக்கணுமா? ஏதோ தோணுச்சு கட்டிக்கிட்டேன். 40 ரூபாய் சார். சரி அஸ்வின், நான் கிளம்பட்டுமா? ஏய், என்ன விளையாடுறியா? இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்ன? உன்னை பாக்குறது மட்டும்தான் என் வேலையா? வேற என்ன வேலை? இந்த காலத்துல ஒரே ஒரு லவரை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுமா? அடுத்த தெருவுல ஒருத்தன், மூணாவது தெருவுல ஒருத்தன், எல்லாரையும் பாத்துட்டு போகணும்ல. அப்ப சரி அஸ்வின், நான் கிளம்புறேன். வளையல் நிறைய போட்டிருக்க, உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கு. போதும் போதும், நான் கிளம்புறேன். மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம். நான் போறேன், என் பின்னாடியே நீ வரக்கூடாது. வந்த நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி, நான் வரல, போயிட்டு வா. போகவா? அதான் போறேன்னு சொல்லிட்டியே. சொல்லிட்டா நான் கிளம்புறேன். பாய் அஸ்வின். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், என் பின்னாடியே வராத. பூஜா, 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 பூஜா நில்லு, பூஜா நில்லு, பூஜா, பூஜா நில்லு, பூஜா நில்லு, நில்லு. அஸ்வின், என்ன ஃபாலோ பண்ணி வராதுன்னு சொன்னல, ஏன் ஃபாலோ பண்ண? இரு. எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும். நீ பார்த்து கவனமா வண்டி ஓட்ட மாட்டியா? ஒருவேளை உன் புடவை அதில் மாட்டி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்க. அஸ்வின், கூல், நீ என்ன காப்பாத்தி இருக்க? ஃபியூச்சர்ல நிச்சயமா என்ன நல்லா பார்த்துப்பேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. அடி பாவி, இப்பதான் உனக்கு அந்த நம்பிக்கையே வருதா? எதை வச்சு சொல்ற? இல்ல, இப்ப காப்பாத்தின வச்சு சொல்லல, நானும் உன்னை வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீ என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிற, கண்டிப்பா நீ என்ன வச்சு நல்லா பாத்துப்ப. தேங்க் யூ பூஜா. சரி, நீ சாரி கட்டி வண்டி ஓட்டினது போதும், நீ இறங்கு, நான் உன்னை வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்றேன். வா. ஓ, வண்டி அங்க நிக்குதே. அடா, அத அப்புறம் எடுத்துக்கலாம். நீ வா, கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ண கூடாதுல. வா. குடிச்சிட்டு தூங்க, குட் நைட். அப்புறம் அத்தை கூப்பிடுறேன்னு சொன்னாங்களே, பாட்டி தூங்கினாங்களா இல்லையா? கல்பனாமா,
பண்ணாதீங்க, பெரியம்மா நேரம் நல்லா தூங்கி இருப்பாங்க. லைட் ஆன்ல இருக்கு, அவங்க இன்னும் தூங்கல. பெரியம்மா சில நேரம் லைட்டை போட்டு தூங்கிடுவாங்க, நான் அந்த பக்கம் பொறுப்பு லைட் ஆஃப் பண்ணிடுவேன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும், நீங்க தைரியமா எட்டி பாருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மருமகளே, நான் இல்ல எங்க. என்ன மருமகளே, ஏதோ பயமா இருக்குங்கற, எதை பார்த்து பயம்? ஆமா ஆமா, அது நைட் தூங்கும் போது எனக்கு கனவுல வருதுட. அதுதான் பயம், அதான் சாமிய கும்பிட்டு கொஞ்சம் விபூதி பூசிட்டு வரலான்னு தான். இது வந்துடுத, அது வந்துடு. கடவுள, முருகா 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 முருகா. ஐயோ ஏ சுமதி, பெரியம்மா என் மருமக இப்படி பயந்து நான் ஒரு நாள் இப்படி பார்த்தது இல்ல, என்னாச்சு அவளுக்கு? ஆமா பெரியம்மா, முருகா 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 முருகா. நானும் பார்த்தது இல்ல, கல்பனமா பார்த்தா கொஞ்சம் எனக்கும் பயமா தான் இருக்கு. கல்பனமா எனக்கு உனக்கு நானும் பூசிக்கிறேன். பூசிக்கிங்க பூசிக்கிங்க. முருகா 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 முருகா. சுமதி, பெரியம்மா இந்த திருட்டு புத்தி இருக்கிறவங்க கெட்ட புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பயம் வரும். ஏன் மருமக ரொம்ப நல்லவ, அவளுக்கு ஏன் பயம் வருது? என்ன மருமகளே? ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரிதான், எனக்கு எந்த திருட்டு பழக்கமும் இல்ல, எந்த கெட்ட புத்தியும் இல்ல, நான் ரொம்ப நல்லவ. இல்ல சுமதிக்கு, அது என்ன சுமதி சொல்றது எனக்கு தெரியாதா? உனக்கு திருட்டு புத்தியும் கிடையாது, கெட்ட புத்தியும் கிடையாது, நீ கறந்து வச்ச பால் மாதிரி இல்லையா மருமகளே? ஆமா ஆமா ஆமா. மருமகளே டைம் என்னாச்சு, நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பேன்ல, ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் கொடுக்கல? மறந்தே போயிட்டா, இப்ப நீங்க கறந்த பாலுன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதோ இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். பாவம் மருமகளே, நீ இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையில ரொம்ப குழம்பி போயிருக்க. போ சீக்கிரம் பால் கொண்டா, போ. சரி, சர்க்கரைய கொஞ்சம் போட்டு கொண்டா. சுமதி இருக்கால போட விட மாட்டான். கல்பனமா வாங்க. இன்னொரு பக்கம் மனசாட்சி இடம் கொடுக்கல. வேணாம் வேணாம் கல்பனம்மா, இன்னைக்கு விட்டோம், அதுக்கப்புறம் வழியே கிடையாது. குலதெய்வம் கோயிலுக்கு போய் அனு கையால அந்த அட்டைக்கையை சாத்திட்டா அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அம்மன் குத்தமாடும் நீங்க தானே சொன்னீங்க, அத புரிஞ்சுக்கங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்றது, அத்தை இன்னும் தூங்கலையே. தூங்கல, நான் ஒண்ணு சொல்றேன், பெரியம்மாக்கு தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை போடுவாங்க, அது இப்ப என்கிட்டதான் இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கற பால்ல ரெண்டு மாத்திரையும் சேர்த்து போட்டுருவோம். நாளைக்கு விஷயம் தெரிஞ்சா அர்ஜுன சும்மா விட மாட்டான், என் மேல கொலைகேசே போட்டுருவான். அதெல்லாம் வேணாம், நீயே போடு. சித்தப்பா ஏன் பயப்படுறீங்க, இந்த ஒரு மாத்திரையை போடுறதுனால பாட்டிக்கு ஏதாவது ஆயிட போதா? சும்மா போடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேணாமா? அனு ஆசைப்படுறல, நீயே போடியா பிளீஸ். இதெல்லாம் ஒரு ஆசையா? சரி குடி, நடக்கிறது நடக்கட்டும். இந்த நானே மாத்திரையை போடுறேன். இந்த மாத்திரை பிரிச்சு அதுக்குள்ள போட்டு
இருமா. யோ, ஒரே ஒரு மாத்திரை போதுயா? எங்க அம்மாயா? ஆமா ஆமா, அம்மா தான். அதனாலதான் ரெண்டு மாத்திரை. யோ யோ, வேணையா வேணையா? விடு விடு, நல்லா தூங்குவாங்க. இந்த ரெண்டாவது மாத்திரை. பாட்டு இந்த பாலை குடிச்சா காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டாங்க. காலையில எழுந்திருச்சுப்பாங்களே? இல்ல, மாத்திரை நான் போட்டிருக்கேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லை சித்தப்பா, இத குடிச்சதும் பாட்டி அசந்து தூங்கிடுவாங்க. நம்ம மூணு பேரும் போறோம். பாட்டி அந்த வைர அட்டிகைய பீரோல எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தான் நமக்கே தெரியுமே. அட்டிகைய அடிக்கிறோம், ரோஜா ரூம்ல வைக்கிறோம். திருட்டு பட்டம் கட்டி அவள் அவமானப்படுத்தி நாளைக்கு இந்த வீட்டை விட்டே விரட்டுறோம். சூப்பர், கேக்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம மூணு பேரும் மாட்டிக்காம இருக்கணும். அவளே தைரியமா பண்றா, நீ எதுக்கு பயப்படுற? பேசாம இரு, எல்லாம் சரியா நடக்கும். என்ன கை தந்தடிக்குது அக்கா? இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்ல. கல்பனாமா, இது திருட்டு இல்ல, தெரியாம எடுக்கிறது நீங்க தானே சொன்னீங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாம தெரியாம எடுக்கிறோம். எடுங்க. அத்தைக்கு இப்படி பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ முருகா, 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 நீ தான் காப்பாத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா முருகன் காப்பாத்துவாரு. போங்க போங்க போங்க, தைரியமா போங்க முருகா. ஐயோ, என்ன வண்டி நின்னுடுச்சு. உங்க அண்ணி வேற பால் எடுத்துட்டு போறாங்க அம்மாவுக்கு. ஆமாயா, அதையா நானும் யோசிக்கிறேன். அப்புறம் நாம வச்சிருக்கிற இந்த பாலை அவங்க குடிக்காம போயிடுவாங்களே. இல்ல இல்ல சித்தப்பா, பாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க காஃபியோ பாலோ கொடுத்ததும் குடிக்க மாட்டாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். பால் பால் மருமகளே, ஏன் உன் கை இப்படி நடுங்குது? இல்லையத நடுங்கலையத, பாருங்க. இத்தனை வருஷத்துல நான் உன் இப்படி பார்த்ததே இல்லையா மருமகளே? இல்லையத நடுங்கலையத, ஸ்டெடியா தானே இருக்கு பாருங்க. ஸ்டெடியா இருக்குதா? இந்த அர்ஜுன் பயலால இந்த குடும்பமே ரெண்டாயிடுச்சு. அந்த கவலை தான் மருமகளே உனக்கு. நீங்க பால குடிங்க அத்தை. இந்தாங்க மருமகளே, நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் பேச்ச மாத்திரை? மாத்திரையா? ஐயோ, மாத்திரையெல்லாம் எதுவுமே கிடையாது அத்தை. மாத்திரையா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பதில் சொல்ற? மருமகளே, ஏன் இப்படி அவசரப்படுத்துற? நீ எப்பவுமே பால் எடுத்துட்டு வந்து வச்சிருவ, நான் பொறுமையா தானே சாப்பிடுவேன். உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் படுத்து தூங்கு மருமகளே. ஐயோ, அது நான் அதுக்காக சொல்லல. வேற எதுக்காக சொல்ற?
என்னமோ தெரியல, நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே. இன்னைக்கே இப்படி பதட்டப்படுற, ஒருவேளை உனக்கும் பிபி இருக்குமோ என்னமோ, அத டெஸ்ட் பண்ணிடணும். நான் பிரதாப் கிட்ட சொல்றேன், நாளை காலையில போய் பிபி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல அத்த, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் நல்லதா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு நீ சொல்ற, பழைய மாதிரி நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. நாம தான் குலதெய்வம் கோயில் போறோம்ல, எல்லாம் சரியாயிடும். அணு கையால இந்த வைர அடிகைய அம்மனுக்கு சாத்திட்டோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும். கருணை கீதம் தந்தாளே ரோஜா.